வின்எக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிஐ பேங்க்லேருந்து ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு, ப்ரொபஷனல் ஆஃபீஸர்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அது என்ன எலிஜிபிள், யாராலாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ ஃபீஸு, என்ன டேட் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்த்தலாம். ஸோ இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, 4/10/2021. பட் அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆகிறது நாளைக்கு, அதாவது 5/10/2021 முதல் 25/10/2021 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, 5/10/2021. ஓகேவா? ஸோ வெப்சைட் ஒன்றில் எஸ்பிஐ ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட் மட்டும் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்ன டேட் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன் டேட் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க. என்ன டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது 5/10/2021 முதல் 25/10/2021 சொல்லிட்டாங்க. பேமெண்ட்டுக்கான கடைசி தேதியும் அதே தேதி தான், 5/10/2021 தான், ரைட்டா? ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் கான கால் லெட்டர் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் நவம்பரில் வருன்றாங்க. ஸோ அப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் அல்லது டிசம்பரில் நடந்துருன்றாங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் நவம்பர் டிசம்பர்லேயும், அதே மெயின் எக்ஸாமும் டிசம்பர்லேயே நடக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இன்டர்வியூ எப்போ நடக்குன்னா செகண்ட் வீக், தேர்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி மாதம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட்டு பிப்ரவரி மார்ச் 2022 வந்துடும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டு. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், இன்டர்வியூ இதெல்லாம் எப்போ நடக்கும், எப்போ ரிசல்ட் வரணும்னு ஸ்டார்டிங்லேயே ஒரு டென்டேட்டிவ் டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சார் வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2056 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேக்லாக் வேகன்சி வந்து 56, டோட்டலாக ரெகுலர் வேகன்சி வந்து 2000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் வந்து வேகன்சி. ஸோ வேறு என்ன இம்பார்ட்டன் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன படிச்சிருக்கணும்னா கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும், ரைட்டா? ஸோ எந்த டேட் படின்னு பார்த்தீங்கன்னா 31/12/2021 படி நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ரைட்டா? ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்கள் ரிசல்ட் வந்து இந்த 31/12/2021 உங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கணும். நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து இன்டர்வியூ அப்போ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ 31/12/2021 ரிசல்ட் வந்து, ஸோ அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ அப்போ வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதை வரும், ரைட்டா? ஸோ டிகிரி குவாலிஃபிகேஷன். ஸோ வேறு என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து ஏஜ், ரைட்டா? இப்போ டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிஞ்சு போச்சு, இப்போ ஏஜ் வேணும் இல்லையா? ஸோ என்ன ஏஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 1/4/2021 படி, 1/4/2021 படி குறைந்தபட்சம் வந்து 21 இருக்கணும், அதிகபட்சம் வந்து 30 இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 30 வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது, ரைட்டா? சப்போஸ் வந்து நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டி இருந்தால் 5 ஆட் பண்ணிக்கலாம், அப்படின்னா 35 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே ஓபிசியாக இருந்தீங்க, நான் கிரைமி லேயராக இருந்தீங்கன்னா ஒரு 3 ஆட் பண்ணிக்கலாம், 33 வரைக்கும் அதிகபட்சம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால், அது மாற்றுத்திறனாளிகளே எஸ்சிஎஸ்டி இருந்தால் 15, ஓபிசி இருந்தால் 13, ஜென்ரலாக இருந்தீங்கன்னா ஒரு 10 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்சர்வீஸ் மேனுக்கும் 5 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது ஆட் பண்ணிக்கலாம்னா அந்த 30 கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்சர்வீஸ் மேனுக்கு 5 இவங்க வந்து மேக்ஸிமம் 30+5 35 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி ஏஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏஜ், ரைட்டா? ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ரிசர்வேஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பார்த்துப்பீங்க. மெயின் இது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கேட்டகரி வைஸாக கோட்லாம் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னா, ஸ்டார்ட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, அதை ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், இன்டர்வியூனு இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்படி சார் வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 100 க்வெஸ்சன் வைப்பாங்க, ரைட்டா? நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூடு, ஜென்ரல் அபிலிட்டின்னு சொல்லி மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சனாக 100 க்வெஸ்சன் வைப்பாங்க. மார்க்கும் 100 மார்க் தான், ரைட்டா? ஸோ ஒரு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் 20 டைம் இருக்கும். ஸோ இதை வந்து இதுலேருந்து மெரிட் லிஸ்ட்டை போட்டு அடுத்து மெயின் எக்ஸாம் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 155 க்வெஸ்சன் இருக்கும், 200 மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும், இதில் மெரிட் லிஸ்ட் போட்டு தான் உங்களை அடுத்த இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஆஸ் யூஸ்வலாக பேங்க் எக்ஸாம்னாலே 1/4 அந்த நெகட்டிவ் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? ஸோ வந்து ராங்காக நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1/4 அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும், ரைட்டா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து ப்ரிலிமினரி மெயின் எக்ஸாமுக்குலாம் வந்து சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன டீட்டெயில்னா, எப்படி நீங்கள் அவுட்டு அப்ளை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ வந்து எவ்வளோ சார் ஃபீஸ் இது அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரி தான் உங்களுக்கு வந்து 750 வருது, ரைட்டா? இதே வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்து மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. மற்ற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 750 வந்து இதுக்கு வந்து ஃபீஸ் இருக்குது, ரைட்டா? நம்பர் ஆஃப் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு எத்தனை சான்ஸ்ன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவுட்டு அப்ளை இது எப்படி அப்ளை பண்ணணும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும், ரைட்டா? ஃபோட்டோ, தம்பு,
லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பேங்க் எக்ஸாம் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தெரியல, அவுட் ஆஃப்ல கொஞ்சம் இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? நாளைக்கு தான் வந்து அப்ளை பண்ண முடியும், இன்றைக்கி நைட் வந்து பண்ண முடியாது. ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ தான் இது டீட்டெயில் அவுட் ஆஃப் அப்ளை ரைட் முடிஞ்சிச்சு ரைட்டா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கெல்லாம் எக்ஸாம் நடக்குதுன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகரில் எக்ஸாம் நடக்கும். சென்னை, மதுரை, திருநெல்வேலியிலிருந்து மெயின் எக்ஸாம் மட்டும் நடக்கும் ரைட்டா. ஸோ எங்கே சார் வேலை போடுவாங்கன்னா ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க ரைட்டா. எங்கே வேணுனாலும் இந்தியாவில் எங்கே வேணுனாலும் வேலை போடுவாங்க. ஸோ இங்கே தான் பர்டிகுலராக வேலை போடுவாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. பேங்க் எக்ஸாம் ஸோ எஸ்பிஐ பிரான்ச் எங்கே வேணாலும் இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து வேலை போடுவாங்க ரைட்டா. சப்போஸ் நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா நிச்சயமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ஏன்னா எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துக்கும் ஒரு சேம் சிலபஸ் தான்றதுனால உங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் பட்டப்படிப்பு முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்களே கொடுத்தோம் அந்த செலக்டர் கேண்டிடேட் மேபி போஸ்டர் எனிவேர் இந்தியான்றதை ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.